பொட்டத்தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் என்னென்ன சவாலெலாம் வந்து இருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ புதுசாக வரவங்க ஆல்ரெடி ஒரு ஃபைவ் இயர்ஸாக படிச்சுட்ருக்கோங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி ப்ளஸ் எந்த அளவு காம்படிஷன் இருக்கும் ஸோ நம்ம எதுக்காக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை சூஸ் பண்ணி ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்புன்னும் போது நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது எக்ஸ்பெஷலி நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கான ரீசன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது நம்மளுக்கு அது சூட் ஆகுமா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் இறங்கி படிக்கும்போது தான் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ண முடியும் இந்த எக்ஸாமோட எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்க அதோட டிஃபிகல்ட்டி லெவலையும் தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் ஏன்னா நிறைய பேர் புதுசாக வரவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சிலபஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் அந்த சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெய்லியும் பார்க்குற பழக்கம் இருந்தாலே ஆல்மோஸ்ட் ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ் வந்து கேரண்டி ஆகிடும் ஏன்னா சிலபஸ் தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து டுவெல்த் வரைக்கும் புக்கு ஃபுல்லாக படிச்சிரு அட்டை டு அட்டை படிச்சிரு ஒரு லைனையும் விட்டுறாத மொத்தத்தையும் மிஸ் பண்ணிடாத ஒரு லைன் மிஸ் பண்ணாலும் நீ எக்ஸாமே கிளியர் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு மாய பின்பத்தையே க்ரியேட் பண்ணி வச்சிட்டாங்க அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது சிலவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சில டாபிக்ஸ்லாம் விட்டுட்டு போயிட்டு ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் பட் கரெக்டான ஒரு பிளானிங் வேணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னாவே வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் லெவல் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா உள்ளே வரவங்க எல்லாருமே வந்து கிளியர் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து டிஎன்பிசிக்குள்ளே வராங்க இப்போ ஒரு இருபது லட்சம் பேர் எழுதுனாங்கன்னா கிட்டத்தட்ட எஃபிஷியண்ட்டாக டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட ஒரு மூணுலேருந்து அஞ்சு லட்சம் பேர் கண்டிப்பாக இருப்பாங்க வருங்காலங்களில் அது இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும் எதற்காக இந்த நிதர்சனமான உண்மையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த லெவலில் இருக்கும் ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஆர்டர் பண்ணுறோன்றது நம்மளுக்கு தான் தெரியும் ஸோ இப்போ மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியும் அது சோ நான் படிச்சிட்டு இருக்கேன் படிச்சிகிட்டு இருக்கேன்றா மாதிரி நிறைய பேருக்கு வெளியே தெரியலாம் பட் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க எல்லா சப்ஜெக்ட்டையும் கவர் பண்ணியிருக்கீங்களா ஒரு சப்ஜெக்ட்டையும் விடாமல் சிலபஸ் படி கரெக்டாக கவர் பண்ணியிருக்கீங்களான்றது உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கும் படிச்சுட்டே இருக்கணும்னு வெளி உலகத்துக்கு தெரியும் பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் எல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் ஸோ கரெக்டான நீங்கள் எஃபிஷியாக வந்து பார்த்திங்கன்னா படித்தா டிஎன்பிஎஸ்சிக்கு சிக்ஸ் மந்த்தே வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்ட்டு தான் ஸோ சிக்ஸ் மந்த்லேயே வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் நம்ம ஃபைவ் ஃபோர் இயர்ஸாக படிக்கிறோம் இல்லை இந்த கொரோனா லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா எதற்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ண முடியல இல்லைனா வந்து என்ன காம்படிஷன் எந்த ஒரு பிளானிங்மே தான் அந்த ஒரு பதட்டம் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது நம்ம சமீபத்தில் வந்து சொல்லியிருப்போம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனில் டிஎன்பி ஏசி அஃபிஷியலாக ஆனுவல் ரிலீஸ் பண்ணிட்டோன்னு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் டூ த்ரீ இயர்ஸ் அதை கொரோனா டைமில் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் ஆல்மோஸ்ட் சிலபஸை வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பீங்க எயிட்டி டு நைன்ட்டி நம்ம சிலபஸ் வந்த உடனே ஃபுல் ஃபோக்கஸ்டாக படித்தா வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக அது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லைனா டெய்லி நீங்கள் போது உங்களுக்கு மேலும் மேலும் டிப்ரெஷன் தான் அதிகமாகும் தவிர உங்களுக்கு அந்த கான்ஃபிடண்ட்டோ ஃபோக்கஸோ கண்டிப்பாக மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் சிலபஸ் வந்து இன்னும் கன்ஃபார்மாக குரூப் ஃபோருக்கு தெரியட்டும் ஆனுவல் பிளான் ரிலீஸ் ஆகட்டும் அது வரைக்கும் லைட்டாக படிச்சுட்டுருங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் வந்தாலே யாரும் உங்களை வந்து இந்த எக்ஸாம் படித்து கிளியர் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லி நீங்கள் வராதிங்க அப்படி வந்தீங்கன்னா கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளவே ஒரு அரசு அதிகாரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்ற ஒரு நோக்கம் இருந்தால் மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெறி மட்டும்தான் உங்களை வந்து இந்த எக்ஸாமில் வந்து வெற்றி பெற முடியும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கா அதாவது வரக்கூடிய எல்லாருமே வந்து வெற்றி பெற முடியும் வெற்றி பெறணும்னு தான் வராங்க ஸோ நீங்கள் மட்டும் கிடையாது உங்களை எதிர்த்து எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுமே ஒரு ஒரு மாணவருமே தான் வெற்றி பெறணுன்ற நோக்கத்தோடு தான் வந்து படிப்பாங்க பட் எல்லா எல்லாரை விடவும் நீங்கள் முன்னாடி வரணும்னா ஸோ உங்களுடைய அந்த கம்யூனிட்டி ரேங்க்ஸ் இப்போ ஓவராலாக குரூப் ஃபோரில் ஒரு டென் தௌசண்ட் வேக்கன்சி வருதுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிசி எம்பிசி எம்பி அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி இந்த மாதிரி வந்து அந்த ரிசர்வேஷன் வந்து சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் உமன்ஸ் ரிசர்வேஷன் அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிசர்வேஷன் இப்போ அந்த உமன்ஸ் ரிசர்வேஷன் வேறு தரம்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றியும் எந்த நியூஸும் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிசர்வேஷனில் ப்ராப்ளம் இருக்கிறதால இப்போ ஒரு டென் தௌசண்ட் வேகன்சி வருதுன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ பை சான்ஸ் பிசிஓ எம்பிசிஓ நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் இருந்தாலும் அந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் பண்ணும்போது ஒரு டூ தௌசண்ட் வேக்கன்சி நேரஸ்ட்டாக டூ ஃபி இந்த மாதிரி தான் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு வேக்கன்சி கிட்ட தான் வரும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவரால் ரேங்க்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் அந்த ரேஞ்சுக்கு கீழே வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும் அதாவது நான் வந்து வேக்கண்ட் அதிகமாக வந்தால் பை சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் வேக்கண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஐநூறு ரேங்க்குள்ளே வந்தால் தான் கிடைக்கும் நீங்கள் அந்த பத்தாயிரம் ஐயாயிரம்ன்ற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் படிச்சிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆறாயிரம் ரேங்க் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்காது இந்த விஷயம்லாம் நிறைய பேருக்கு புதுசாக வரவங்க எக்ஸ்பெஷலி தெரியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மார்க் மூணு மார்க்ல மிஸ் பண்ணவங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா அந் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரேங்க் நல்லா இருப்பாங்க பட் கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே வந்து செலக்ட் ஆகிருக்கும் மாட்டாங்க ஸோ செகண்ட் கவுன்சிலிங் இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணுற சுச்சுவேஷன் இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு படிக்கும் போதே கொஞ்சம் உஷாராக படிங்க எக்ஸ்பெஷலி இந்த புதுசாக வரவங்க ரெண்டாவது ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு லாஸ்ட் ஒன் ஆர் டூ மார்க்கில் மிஸ் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ சும்மா நானும் டிஎன்பிசி படிச்சுட்ருக்கேன்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இல்லாமல் கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக சிலபஸை வந்து எடுத்து எந்த சப்ஜெக்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் எதுக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்குது இப்போ சயின்ஸு மேக்ஸுன்னு பார்த்தாலே உங்களுக்கு ஃபார்ட்டி கொஸ்டின் கவர் ஆகிடும் ஸோ அந்த ஃபார்ட்டி கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து நீங்கள் எடுக்கிறது பார்க்கணும் அதுக்கப்புறம் ஜென்ரல் தமிழாக இருந்தால் ஜென்ரல் தமிழை நல்லா ப்ரிப்பர் பண்ணிக்கணும் இங்கிலீஷ் பற்றி இன்னும் எதுவும் சொல்லலை சிலபஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க இந்த வீடியோ வந்து குறிப்பாக புதுசாக வரவங்களுக்கும் ஆல்ரெடி ஒரு ஃபோர் த்ரீ இயர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ சிலவங்க வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம தரோம் நம்ம சிலபஸ் சிலபஸ் படி வந்து நிறைய எப்படி படிக்கணுன்ற மாதிரி வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம் ஆனுவல் பிளான் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இது சம்மந்தப்பட்ட வீடியோஸு அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எல்லாமே ச சிலபஸ் படி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நடத்திடலாம் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை